இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை, தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன. தம்பி கார்த்திக் கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது. அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு, அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிர்க்கணும்னு சொல்லும் போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமனு அவர் வேணான்றாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்னு யாரையும் காயப்படுத்தணும், நீங்க பேச்ச கேளுங்க, யாராவது காயப்படுத்துற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமிட்டது. இந்த தம்பி மேலையும் தப்பு இல்ல. பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்ல. சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. நட்டுல எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறீங்கன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது. நான் ஒன்னு கேட்கிறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு. அங்க படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்காரு, அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். முதல்ல நம்ம வெளிப்படையா இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா, நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. சனாதனம்லாம் நட்டுல எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறீங்கன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு. அங்க படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்காரு, அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம், உங்களுக்கு இருக்கிற கோபம், எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு, ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்க ஆற்ற இருக்கு, அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எது வேணா பயா பார்த்துக்கிறோமேன்னு வந்து நிற்க முடியாது. எல்லாரும் நிற்க முடியாது தம்பி, எல்லாரும் நிற்க முடியாது. இப்போ நீ சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யார், அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் முதலீடு தம்பி, பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க, அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது. அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இதில் என்ன, இதில் என்ன சனாதனம் வருது, இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி, இப்போ நான் வந்து தலைவன், நான் முதலமைச்சர், லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம், அது கலந்தவன் யார், அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு, இனிமேல் கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு, இவ்வளோ தானே தம்பி? ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு, இதானே இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர், இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேராக போயிடுறாரு, மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன, இவர் அடிச்சு விட்டாரே, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற. சரி, இந்த டிஸ்மிஸ், போ வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இது போராடிருக்கா, போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன். அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு, வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னோடனே, ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை கொடுக்கிட்டு இருக்கலாமா, அவன் படிப்பை விட்டு விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான், பைத்துக்கிறதுனா அவன் கேட்குறது டிஸ்மிஸ்ஸு டிஸ்மிஸ்ஸு, பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா ரெண்டு நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு, வந்தோடனே என்ன ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா, படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிருக்கலாமா, இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுற அவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் இப்போ கலைச்சி இப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு, அதை விட்டு விட்டு உருட்டில்லா, இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன், பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற, பால் எங்கேருந்து வந்தது, நெய் இருந்து வந்தது, கொழுப்பு இங்கேருந்து வந்தது, ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா, என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி, இங்கே பாரு நல்ல கவனி, மாட்டு கருவிங்கிறன்னா கீழ்சாதி, பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி இடைச்சாதி, மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி. உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. அடா மூத்திரம் குடிப்பா, கொழுப்புச்சா கொழுப்புச்சா கொழுப்பு என்னது, இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன், ஒரே நொடியில் லட்டு யார்ட்டடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க, ஏன்டா டே அவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கணும், எதுக்கு கொழுப்பை போச்சாத்த ஐயோக்கிய பிள்ளைங்க, வாடா அவன் ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான், அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்கே வா, இனிமேல் இந்த லட்டை போகிறான் தூக்கி போடு, புதைச்சி விடு, இல்லை வேற யாருக்காக பண்ணி விடு, இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமாக பண்ணவன் யார்,
அவனுக்கு போடு அந்த லட்டை சோதி, அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி, இவ்வளோ தானே தம்பி, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருந்த. நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போகிறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா, இதெல்லாமா ஒரு இது? தம்பி நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி, உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறீர்கள். ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது. சாமினா ஆக்கப்பூர்வமாக பேசணும். தப்பு, கொழுப்பை கலந்தது தப்பு. யார் கலந்தது? இப்போ என்ன தெரியுமா, ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், பாருங்கள் கொழுப்பை கலந்தது இவர், இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டார். என்ன தெரியல, அது என்னன்னு புரியல, அது எதில் எதில் கலப்படம் இல்லை, அது ஒரு கருத்து தான், அது இல்லை நிரூபிக்க வேண்டியது தானே. அது இல்லை, இவர் திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க, நமக்கு இதில் சந்தேகம் வருது. இதில் நீங்கள் ரேஷன் அரிசியிலே செறி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே? நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் பூச்சி இருந்துச்சு, அரட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருகித்தானே பொங்க வைப்பிய, நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோம். நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி. நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க. அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது. இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் திருப்பிச்சு. அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை, தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன? அது அவ்வளோ பெரிய தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது. அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்கிறாரு, அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான அவர் வேணான்றார், அவ்வளோதான். அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும், நீங்கள் பேச்ச கேளுங்க, யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமிட்டது. இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை, பவன் வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை. வேற ஏதாவது இருக்கா? நன்றி.